சார் அவங்களுக்கு தான் கொஸ்டின் என்னோடய அம்மா அப்பாவுக்கு தான் இங்கே இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த கப்புள்ஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு அவங்களுக்கு எதர் ஒரு பர்சனுக்காவது வேலை ஒன்று கன்ஃபார்ம் ஃபினான்ஷியல் இன்கம் இருந்தது இவங்க கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஜாப் இல்லை கையில் ஒரு பைசா இல்லை ரெண்டு சைடு ஃபேமிலியும் வந்து பயங்கர ஒப்போஸ் பண்ணாங்க என்ன தைரியத்தில் இவங்க ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து வந்தாங்கிறது எனக்கு புரியல சார் ஒரு நாலு செவத்துக்குள்ளே மட்டும் அந்த பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு ஃபேமிலியோடு முடிஞ்சிருந்ததுன்னா மேபி நான் நான் பாட்டுக்கு போயிருப்பேன் கொஞ்சம் எடுத்து போயிருப்பீங்க ஒரு நடு ரோட்டில் வந்து எனக்காக ஒரு பொண்ணு அசிங்கப்படுறது ஸோ அந்த வந்துட்டாங்க உயிருக்கிறவங்க கரெக்டாக காப்பாற்றணும் அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு வைராகியம் தான் சார் அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் சரி உங்கள் அம்மா அப்பா வேறு என்ன செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ சார் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க லவ் பண்ணும்போது பிளான் இருந்தது எம்பிஏ முடிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு நல்ல வீடெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தாங்க அப்போ என்னன்னா இன்னும் கூடி அவங்க எனக்கு கரெக்டா என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனா வந்து இவங்க கொஞ்சம் கூட பேசி கொஞ்சமாச்சு கண் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி ஏதாவது சொல்லி புரிய வச்சிருந்துருக்கலாம் சார் என்னோட சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப பேத்தடிக்க ஆயிடுச்சு சார் இதுக்கப்புறம் என் வீட்ல இருக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்போ நோதர்கோ நம்ம கண்டிப்பா வெளியில போய் நம்ம பாத்துக்கலாங்கிற அந்த ஒரு இது ஒரே எண்ணம் தான் இருந்ததோடய வேற எதுவுமே இல்ல சார் வீட்டுல இருந்து வந்து மூணு வருஷம் அவங்க வெறும் தயிர் சாதம் ஒரு வேலை சாப்பாடு அப்படிதான் சாப்பிட்டாங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ண கொஞ்சம் பிளான் பண்ணி இல்ல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு மூவ் பண்ணியிருந்தா இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கும் இப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சு செட்டில் ஆகுறதுக்கு இல்ல சார் எனக்கு அப்ப காதல் தான் பெருசா தோணிச்சு சௌரியம் வந்து வசதியெல்லாம் எனக்கு பெருசா தோணலை நான் இப்போ உங்கள் சொல்கிறேன் கஷ்டப்பட்ட பீரியடு தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டீங்க கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு மூணு வருஷம் சொல்கிறாங்களே அந்த மூணு வருஷத்தை இப்போ நினச்சி பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை சார் நாங்கள் இப்போ இருக்கிறனால இப்போ எப்படி வந்து எப்படி இருந்தோம் எப்படி வந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேர்த்தும் எங்களுக்குள்ளே ரெண்டு பேருமே போய் சொன்னான்னு இருக்கும் சார் இன்னி வரைக்கும் எங்கள் லவ் இன்னும் குறையவே இல்லை இன்றைக்கி கூட குறையில தான்